ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து ஒரு ஷாப்பிங் ப்ளாகும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட காமிக்க போகிறேன். நான் வந்து சில ஐட்டம்ஸ் வாங்கினேன், அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாருக்கும். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கிவ் அ குவிக் க்ளீன் டு மை ரூம். நான் நல்லா சீக்கிரமாக குவிக் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்புனேன். ஏன்னா வந்து கொஞ்சம் லாங்கு, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் லாங் அந்த ஏரியா. ஆக்சுவலி பழைய ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாரிஸில் இன்றைக்கி நான் வந்து சில ஹோல்சேல் ஷாப்புக்கெல்லாம் போனேன். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக சில திங்ஸ் வாங்குறதுக்காகவும் நான் போனேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அங்கே இருந்தது. ஆனால் கொஞ்சம் டைம் இல்லைன்னு தான் சொல்லணும், ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அதனால் வந்து நான் சீக்கிரமே வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் என்னால் வாங்க முடியல. நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பாரிஸ் வந்தாச்சு. பாரிஸ் வந்து பாய் கடை பஜார் சொல்லுவாங்க, ஈவினிங் பஜார். இப்போ அந்த ஷாப்பை பாருங்கள். இதுதான் அந்த ஷாப்பு, இந்தியா கிளாஸ் வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு பாரிஸில் இருக்குது. எத்திராஜு நாயுடு பின்னாடி இருக்குது. ஆனால் உங்கள் கடையான கடையோட கரெக்டான லேண்ட்மார்க் என்ன? ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறைய இருந்தது. என்னால் வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல, ஏன்னா வந்து அவங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. க்ளோசிங் டைமில் நான் போயிட்டேன். அதோட வந்து ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்தது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான பொருட்கள்லாம் இருந்தது. வீட்டுக்கு வாங்குறது கிளாஸ் செட்டு எல்லாமே அங்கே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் தான் வாங்குங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்தது. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான். இங்கே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து கிளாஸ் வேஸ் தான் கண்ணை பறிச்சது. கண்டிப்பாக எல்லாம் போனீங்கன்னா வாங்குவேன். இதுதான் நான் வாங்கின ஐட்டம். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். சில இன்னும் சில விஷயத்த அன்பேக் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ எடுத்ததை மட்டும் காமிச்சேன் நான் உங்களுக்கு. இதில் என்ன இருக்குன்னா சிஸ்லிங் ப்ரௌனி பிளாட்டர் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேன் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன குட்டி கிளாஸ் பவுல்ஸ், அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு ஜாரு, ஒரு பனானா ஸ்பிளிட் ட்ரே. இது நான் வாங்கினது. ஐ ஜஸ்ட் மேட் மை கிட்ஸ் டு வாட்ச் டிவி, அப்போ தான் நான் குக் பண்ணலான்னு. நாம் எனக்கு சிம்பிளான பொட்டேட்டோ நகட்ஸ் வீட்டில் எப்படி செய்யலாம் தான் நான் காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கொடுங்க, ஏன்னா பொட்டேட்டோவில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதை கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக என்னோடய அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அதுக்கு நான் ஒரு ரெண்டு பொட்டேட்டோஸை நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாயில் பண்ண பொட்டேட்டோஸோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு இப்போ வந்து அதை ஒரு கிரேட்டரை வச்சு திருவிட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஈஸி பர்பஸ்க்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னோடய பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அது ஏதோ கல்லுக்கலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹார்டாக இருந்தது. அதுக்கப்புறமா அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து தந்தூரி மசாலா, சாட் மசாலா, அதுக்கப்புறமா 1 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா வந்து நான் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து ஹோம்மேட் தான், நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டன்சியை பொறுத்து. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து உங்களோட நகட்ஸை மேக் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக பண்ணேன், அப்புறம் ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணேன், அப்புறம் வந்து ஃப்ளாட்டாக பண்ணேன், எப்படி மூன் ஷேப்பில் பண்ணேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுடைய விஷ் தான். இதில் வந்து ஷேப்ஸ்லாம் வந்து நம்ம இதில் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் ஒரு ஷாப் காமிச்சிருந்தேன் இல்லையா, கண்டிப்பாக வந்து அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யூடியூப்க்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. யூடியூப்க்குன்னு இல்லை, முக்கியமாக வீட்டுக்கு தான் எல்லாமே வாங்குகிற ஐட்டம் அது. நிறைய கிளாஸ் ஜார்ஸு, பிளேட்ஸு. நீங்கள் மார்னிங் டைமில் போயிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்து எடுக்கலாம். ஈவினிங் டைமில் ரஷ்ஷாகவும் இருந்தது, அதோட வந்து எப்படி சொல்கிறது கூட்டமாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய நகட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிடுங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க விடலை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு ஒரு பொருளாக எடுத்து காட்டுறேன், உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் மார்னிங் வாங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு டைம் இல்லை. இன்ஷால்லா நல்லா நெக்ஸ்ட் டைம் போக முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்டாக அந்த ஷாப்பில் இருக்க எல்லா திங்ஸை பற்றியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே வாங்கலாம்.
இந்த மாதிரி நம்மளோட நகட்ஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பொட்டேட்டோ நகட்ஸ் ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். கெச்சப் மைனஸ் இதுக்கு வந்து மின்ட் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம், இன்னும் சூப்பராக இருக்கும். என்னுடைய ரெசிபீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இன்றைக்கான வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இபு கபு ஹோம் கிச்சன்.